யாராவது ஒருத்தர், அதாவது இந்த ஞான முகாமுக்கு எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம், பர்பஸ் ஆஃப் ஞான முகாம் என்னங்க அப்படின்னு கேட்டால் என்ன பர்பஸ், சும்மா யாராவது ஒருத்தர் ஞான முகாமுக்கு நம்ம என்னத்துக்கு வந்திருக்கோம், நோக்கம் சூப்பர், ஞானம் அடைவதற்கு, ஒருத்தர் மன தெளிவு பெறுவதற்கு, ஒருத்தர் சைக்காட்ரிக் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டேன் அதிலிருந்து விடுபட்டு எப்படி நல்லா இருக்கிறதுங்கிறதுக்கு ஒருத்தர், இன்னொருத்தர் ஏதோ எனக்கு மனசில் நெகட்டிவாக நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் வருது அதிலிருந்து மாற்றி நான் எப்படி நல்லா பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி செயல் செய்கிறது, எனக்கு கஜமுஜான எமோஷன் சரியில்லாமல் கச்சா முச்சான கண்டபடி வருது அதெல்லாம் விட்டுட்டு நல்லபடியாக நான் எப்படி வாழ்கிறது, இப்படி ஒவ்வொருத்தரும் சிலருக்கு வெளியே சொல்ல முடியுது சிலருக்கு சொல்ல முடியல, இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு கோணத்தில் இருந்து ஒரு தெளிவு பெறணுங்கிற நோக்கத்துக்காகத்தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அப்போது நம்மளுடைய நோக்கம் வந்து இதுதான், இதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ அந்த அதில் வந்து அதனுடைய பர்பஸில் நாம் இங்கே என்ன சொல்லித்தரோம்னா, நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கு யாருக்கும் வந்து நாம் எந்த பயிற்சியும் இங்கே என்ன பண்ணல, இவங்களே ஊருக்கிட்ட பயிற்சி செஞ்சு என்ன ஆயிட்டீங்க, அப்பா போதும்பா அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆயிட்டீங்க, டயர்ட் ஆயிட்டீங்க. ஸோ பயிற்சி நாம் வந்து சொல்லிங்க தரல, பயிற்சி செஞ்சது போதும் நிப்பாட்டு, பயிற்சி செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆனது போதும், பயிற்சியை என்ன பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறதுன்னு அப்படி நிறுத்துறேன், நிறுத்துறதுனா அதனுடைய அதாவது உங்களுக்கு பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இல்லை பயிற்சியை எதுக்கு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பயிற்சி பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு வேலையை நான் என்ன காரணத்துக்காக செய்கிறேன்னு தெரிஞ்சு செஞ்சால் அதுதான் அந்த வேலையோட முழுமை. என்னத்துக்குன்னே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது என்ன லாஜிக், ஒரு பர்பஸ் வேணும்ல, ஒரு வேலை செய்கிறேன்னா இது என்னத்துக்காக செய்கிறேன்னா இது செஞ்சால் நல்லாயிருக்கும் அது அது பர்பஸாக வேணுமா இல்லையா, ஒரு பர்பஸ் வேணும்ல, இது செஞ்சால் அப்படி இருப்பேன் நல்லாயிருக்கும், அதில் ஏதோ ஒரு அது பெனிஃபிட் கிடைச்சாவோ அதில் ஒரு ஓகே, அது என்னமோ ரவுண்டு வந்த மாதிரி வந்துட்டு என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு, அப்புறம் அதை பின்னாடி ஓடு 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 ஓடுன்னு ஓடி நம்ம மண்டை காய்ஞ்சது தான் மிச்சம். ஒரு நாள் அது வந்து என்ன ஆகிடுது, நம்ம ஏதோ ஒரு மெடிடேஷனை எந்த மெடிடேஷனையும் குறைவாக சொல்லலை, செய்யும் போது என்னாவது ஒரு மாதிரி ஒரு ஃபுல் ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைச்சிது, இதுதான் ஒரு ஆனந்தம்னா இதுதான் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு ஐடியாவுக்கு வந்துடுறோம். வந்த உடனே அடுத்தது என்ன பண்ணுறோம், நம்மளை பொறுத்த மட்டும் அது எப்பயுமே 24 நேரம் தக்க வச்சுட்டா நாம் எப்படி இருப்போம், அப்படி ஒரு கூல்டவுனாக இருப்போம் அப்படிங்கிறதான் நம்ம வெளியில் என்னதான் கொதி கொதின்னு கொதித்தாலும் இங்கே அப்படி ஆரம்பிச்சே ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறது தான் எல்லாரோடைய, அப்படி தான் இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். வெளியே பற்றிக்கிட்டே இருந்தால் கூட நாம் என்ன இருக்கணும், அதனால் ஒரு சலனமும் இல்லாமல் அப்படி கூல் டவுனாக இருக்கணுங்கிற மாதிரி நாம் நினைக்கிறோம். எதனாலையும் நம்ம எமோஷ்னலாக என்ன ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பாதிப்பே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம், எப்போவுமே ஒரு கூலிங்காகவே ரிலாக்ஸாக இருக்கணுன்றதை நம்ம எதிர்பார்த்தோம், அதை வந்து பரவச உணர்வுன்னு சொல்கிறோம். அதாவது எதுக்குனாலையும் நம்ம என்ன ஆகக்கூடாது, பாதிப்பே ஆகக்கூடாது, டென்ஷனே ஆகக்கூடாது, அப்படியே ஃபுல் கூலிங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி தொடர்ந்து இருந்தது ஐயாவே நீங்கள் சொல்லியிருப்பாங்க, அந்த டாக்கில் கேட்டிருப்பீங்க ஒரு அதாவது இப்போ நம்மளுடைய இயற்கையின் இயக்கம் வந்து ஏதாவது ஒன்று வந்து பெர்மனண்ட்டாக ஒரு ஸ்டேட்டாக இருக்கா, ஒரு டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்க 98.4 உங்களுக்கு சீல் அடித்த மாதிரி 98.4 தான் இருக்குமா, அப்படியே அது இங்கே ஒரு செகண்டுக்கு செகண்ட் என்ன ஆகிட்டு இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி இருக்கவே இருக்காது 98.4, 3, 2, 1, 4, 5, அதாவது அந்த ஒரு ஆக்சிலேஷன் சொல்லுவாங்கள்ல ஒரு இயக்கத்தில் தான் இருக்கும். நாக்குக்கு ஒரு டேஸ்ட்டா, நாக்குக்கு இப்போ கத்தலே ஜூம் பண்ணி சொல்லியிருப்போம், அப்போ நாக்குக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கா, எதை போட்டாலும் அது என்ன பண்ணுது, அந்த டேஸ்ட்டாக மாற்றி காட்டும். ஆனால் நாக்கோட ஒரிஜினல் டேஸ்ட் என்ன, டேஸ்ட் இல்லாத ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம், பணம் அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா, எல்லாமே அதிலிருந்து தானே நம்ம கிரகிக்கிறோம். ஸோ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், ஸோ இருக்குது, நம்மளால்
ஃபீல் பண்ணுற அளவுக்கு, ஒரு கசப்பு இனிப்பை ஃபீல் பண்ணுற அளவுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு பேசிக்காக அடிப்படையாக இருக்குதுங்கிறது நீங்கள் தெரியும். இப்படி இப்போ ஒன்றும் இல்லை, வெளியில் நீங்கள் போங்க, ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, ஒரு மாதிரி டெம்பரேச்சர் இருக்குமா? காற்று ஒரு காற்று தொடர்ந்து இருக்குமா? வெப்பநிலை ஒரு மாதிரி இருக்குமா? இப்படி ஏதாவது ஒன்று வந்து பெர்மனண்ட்டாக ஒரு மாதிரி இருக்கிறது ஏதாவது இருக்குதா? அப்போ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம், காற்று என்னன்னு சொல்லுவீங்க? இல்லை இல்லை, இயற்கைன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இயற்கைன்னு தானே சொல்லுவீங்க. ஒரு டெம்பரேச்சரு, ஒரு ஹீட்டு, தண்ணி தண்ணி ஓடிட்டுருக்குது, எது எது கூட எடுத்துக்குங்க, எல்லாமே நேச்சருன்னு சொல்லுவீங்களா? இப்போ மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, ஏதாவது ஒரு ஏதாவது என்ன ஒரு பர்மனெண்ட்டாக அது இப்படி தான் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? தொடர்ந்து 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 என்ன ஆகிட்டுருக்கு? சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இயற்கை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் இயற்கையா செயற்கையா? நீங்கள் இயற்கையா செயற்கையா? ஆ சூப்பர், கரெக்டான ஆன்சர். நாம் முதல்ல எது இயற்கை எது செயற்கைன்னு புரிஞ்சுக்கிட்டால் கூட மேட்ரு முடிஞ்சு.